ஹாய் வணக்கம், நான் ராகவேந்திரன். இவர் கந்தசாமி, மதன்குமார், ராம்குமார். நாங்கள்லாம் சென்னையிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நாங்கள் டிமாக் டூர்ஸில் தான் வந்துட்டு புக் பண்ணோம். எப்படி நான் புக் பண்ணேன்னா, நான் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நோண்டிகிட்டு இருக்கும்போது இர்ஃபான்ஸ் வியூ, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஃபுட்டில் அடிக்டாக இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி ஃபுட் அடிக்ட் தான். அந்த இர்ஃபான்ஸ் ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு டிமாக் டூர்ஸ்னு ஒரு இது அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணதை வச்சு நான் டிமாக் டூரை வந்து என்கொயரி பண்ணேன். பட் அந்த என்கொயரியிலே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அவங்க ஒவ்வொரு விஷயமும் இன்ச் டு இன்ச், ஈச் பை எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டு டிமாக் டூர்ஸ் சென்னையில் இருக்க அந்த சென்னை பெங்களூர் அந்த பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு, ஈவன் நான் வீசா எப்படி, டிக்கெட்ஸ் எப்படி, என்னோட பேக்கேஜ், ஈவன் நீங்கள் ஒரு நாள் போகிறீங்களா ரெண்டு நாள் போகிறீங்களா அது முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் போனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜை அவங்க ஷஃபுல், உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. என்னோட பட்ஜெட் நான் சொன்னேன், என்னோடய பட்ஜெட்டில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் நாட் ஈவன் பட்ஜெட்டை தாண்டியும் கொஞ்சம் நிறையா ஃபேவர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த விஷயம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் பேங்காக் வந்துட்டோம். பேங்காக்லேருந்து பட்டாயா, அந்த பேங்காக்ல ஆன் டைம் நாங்கள் வெளியில் வரோம், எப்போ வரோம், ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே அவங்க கைட் பண்ணிகிட்ருந்தாங்க. வரலையிலான்னு மணி நாங்கள் வந்து எங்களுக்கு 9:00 சொல்லியிருந்தாங்க. அவர் வந்துட்டார், டிரைவர் வந்துட்டார். வந்துட்டு அவர் வந்து, சார் நான் வந்துட்டேன், லாபியில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. பட் நாங்கள் அன்றைக்கும் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இல்லை தான், இல்லை நாங்கள் ஒரு 15 minutes லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. சரி ஓகே ஃபைன், நான் வெயிட் பண்ணுறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கூலாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போயாச்சு. குரலையிலான்னு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஒரு டீம், அங்கே ஒரு புது புது பீப்புள்ஸ், அவங்க எல்லாருமே என்ன ஒரு ஒரு போட்டு. அதுக்கப்புறம் குரலையிலெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு போட்டு எடுத்து நேராக பாராக்ளைடிங். அங்கே நாங்கள் வந்து காம்போவில் புக் பண்ணியிருந்தோம். பெட்டர் நீங்கள் வரும்போது இன்னொன்று சஜஸ்ட் பண்ணுறேன் என்னென்னா, செல்ல ஏஜென்சிஸ் வந்து குரலையிலான்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. குரலையிலான்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குரலையிலான்னு கூட்டிகிட்டு போகிறோம், லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேசிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா. குரலையிலான்னு கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து அந்த ஐலாண்ட் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு உங்களுக்கு லஞ்சு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங், வாட் அவர் பாராக்ளைடிங் ஆகட்டும், அண்டர் சீவாக் ஆகட்டும், வாட்டர் ஸ்கூட்டர் ஆகட்டும், ஜெட்ஸ்கை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பைசா பே பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த விஷயத்தில் டிமாக்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே. ஏன்னா நான் குரலையிலான்னு போகணும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குது, இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குதுன்னா, அப்புறம் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க, இது எடுத்துக்கோங்க, இது வந்துட்டு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும், இதில் போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரோம். நாங்கள் வந்து டிமாக்ஸ் டூர்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் ரீச் ஆனதுலேருந்து அண்ட் தென் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் நல்லா டேக் கேர் பண்ணி எடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து எல்லா ஒரு விஷயத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, தட் மீன்ஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த தாய்லாந்துக்கு வந்த உடனே எங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும், தட் மீன்ஸ் வந்து வேறு நாட்டுக்கு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபியரு. பட் இவங்க பண்ண ஒரு டேக் கேரில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே தெரியல, ஏதோ நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கண்ட்ரிக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து டேக் கேர் பண்ண எல்லா பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அண்ட் தென் ஹோப்ஃபுல்லாகவும் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருந்தது. அண்ட் தென் வந்து டைம், அந்த டைம் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ஆனது எல்லாத்தையுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையும் அண்ட் தென் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எல்லாம் நல்லபடியாக கொண்டு போனாங்க. ஸோ வந்து ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு இந்த டூர் குரூப். ஸோ ஷவாடிகா, நோ வேர் இன் தாய்லாந்த். வணக்கம், அப்புறம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் டிமாக் டூர்ஸ். த்ரூ டிமாக் டூர்ஸ் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே கைடட் ஸோ வெரி வெல். அண்ட் ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அதோட பேட் அன்பிளசன்ட் டே, வி மிஸ்ட் அவர் ஃபோன். அந்த கரண்ட் சுச்சுவேஷன், டிமாக் டூர்,
worked வெரி ப்ராண்ட் ஆக்ஷன். அந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலி ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த ஃபோன், அண்ட் அதில் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்பொழுது யூ ஜஸ்ட் கோ டு ஹோட்டல் அண்ட் வி வில் கம் பேக் டு யூ சூன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ளேயே ஃபோனையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு டிமாக் டூர்ஸ்க்கு ஒரு முக்கிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும், என்னடா இது ஒரு 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 ரொம்ப அன்பிளசண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் தேங்க்ஸ் ஃபார் தட் டிமாக் டூர்.